Press the bell icon on YouTube and don't miss another update. ஒரு நாட்டோட ஆர்மி இன்னொரு நாட்டோட ஆர்மி கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சா அந்த நாட்டில் பெரிய அளவில் ஒரு அரசியல் தாக்கம் ஏற்படும். காரணம், அந்த அரசாங்கத்தோட கையாளாகாத தனம் அப்படின்னு பேசப்படும். இது யதார்த்தமான ஒரு நடைமுறை தான். ஆனால் சைனாவில் இது நடக்குமா அப்படின்னு கேட்டால், அங்கே அரசியல் தலைமை தான் அந்த நாட்டோட ஆர்மிக்கு தலைமை அப்படிங்கிறதுனால அங்கே மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை மாற்றமே உருவாக்கக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலை மாற்றம் மாறணும் அப்படின்னு மிகப்பெரிய ஆட்கள், இப்போ உள்ள அதிபருக்கும் மிகப்பெரிய ஆட்கள்லாம் நினைச்சால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதான் சீனாவை பொறுத்தவரை கல யதார்த்தம். ஆனால் கல்வான் பள்ளத்தாக்கில் வாங்கின அடி அப்படிங்கிறது இந்த மாதிரி சலசலப்புகளை சைனாவில் நடத்தியிருக்கும், நடத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. நடந்ததாகவும் செய்திகள்லாம் பல வந்துச்சு. ஆனால் இப்போ நடந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் வேறு விதமான சில தாக்கங்களை அங்கே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணமாக, மலை சார்ந்த ஆப்ரேஷன் ரெண்டு நாள் நடந்துச்சு, ஆனால் அது தோல்வி. தோல்விக்கு காரணம் அப்படிங்கிறது ஸ்பெஷல் மவுண்டன் ஃபோர்ஸ், இந்தியாவோட அந்த ஃபோர்ஸ் குறுக்கிட்டு அந்த தாக்குதலை முறியடிச்சிச்சு. ஆனால் மலை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டது ரா தலைமையிலான இயங்கக்கூடிய அந்த ஆர்மி படைப்பிரிவு அப்படிங்கிறதா. இந்த இடத்துல உளவுத்துறை கீழே இயங்கக்கூடிய அந்த ஆர்மி பிடிச்சதுனால பெருமளவில் உளவு தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கு. நம்ம நாட்டுக்குள்ளே இருந்து எப்படி போயிருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ சைனாக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உளவு தகவல்கள்லாம் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இல்லாட்டி சேகரிக்க முடியாது. வெறும் சிக்னல் ரீதியான உளவு தகவல்களை மட்டும் வச்சு சேகரிச்சிக்க முடியாது. இங்கே பெருமளவில் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட உளவுத்துறை இயங்குது, கட்டமைப்பு இயங்குது. அதனால தான் ரொம்ப சுலபமாக இவங்கனால இந்தியாவால் தகவல்கள் திரட்ட முடிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பெருமளவில் அங்கே விசாரணை மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதோட தொடர்பாக பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மி சீஃப் லெவலுக்கு அடுத்த கட்ட இருக்கக்கூடிய பெரிய பொறுப்புகளில் இருக்க பல நபர்களையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறது, ஒருவேளை உளவு தகவல் எப்படி போயிருக்கும் அப்படிங்கிறதான். அப்போ உளவு தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டே ரீசன் தான், ஒன்று பணத்துக்காக, இல்லாட்டி இப்போ உள்ள இந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை விளக்கணும் அப்படிங்கிறதான். இது ரெண்டுமே ஈராக்கில் நடந்ததை நம்மளால் பார்க்க முடியும். சைனாவில் இப்போ இது ரெண்டுமே நடக்குமா அப்படிங்கிறது வரும் நாட்களில் தான் தெரியும். ஆனால் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறது, அதிபர் கொடுக்கக்கூடிய உத்தரவுகள் பிஎல்ஏவால் நிறையா இடங்களில் நிறைவேற்றாமல் போகிறதை தான் இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக ஜப்பான் தீவு பிரச்சனைகளில் அந்த தீவை நோக்கி பெரும் படையை அனுப்பணும் அப்படிங்கிறதான் அதிபரோட திட்டமாக இருந்துச்சு, அதிபரோட உத்தரவாகவும் இருந்துச்சு. வெளிப்படையாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுற மாதிரி சில கடல் நகர்வுகள் நடந்தாலும் உள்ளே என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, சைனா மீன்பிடி படகுகளே அந்த பக்கம் போகாமல் பிஎல்ஏ பார்த்துக்குச்சு அப்படிங்கிறதான் அடுத்த கட்டமாக வெளியான விஷயம். அது ஏன் அப்படின்னு கேட்டால், ஜப்பானோட பகச்சிக்க பிஎல்ஏ விரும்பலை, ஆனால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி விரும்புது அப்படின்னு இருவேறு தகவல்கள் வந்துச்சு. இப்போ வந்ததும் அதே போல தான், மலை சார்ந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகும்போது அதுக்கடுத்து முன்னேறி செல்ல தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி உத்தரவிட்டுச்சு. ஆனால் பிஎல்ஏ முன்னேறி செல்ல வேண்டாம், பின்வாங்கலாம் அப்படின்னு உத்தரவிட்டுச்சு அப்படின்னு இருவேறு தகவல்கள் இப்போ இந்தியா சார்ந்து வருது. அதோட ஒரு வெளிப்பாடாக தான் பல கட்ட சைனா கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான விமானப்படை விமானங்கள் பறந்து வந்துச்சு. சிக்னல்களை கணிக்கக்கூடிய அந்த விமானங்களும் பறந்து வந்துச்சு. ஆனால் எதுவுமே ஆப்ரேஷனில் ஈடுபடலை அப்படிங்கிறதான். அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி வேறு ஒரு உத்தரவும் பிஎல்ஏ வேறு ஒரு உத்தரவையும் கொடுக்கறது இந்த ரெண்டு விஷயத்திலிருந்து தெரிய வருது. இதன் மூலிமா அங்கே ஒரு பிஎல்ஏ புரட்சி நடக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப காலமாக ரெண்டு மூணு மாதமாகவே சொல்லக்கூடிய விஷயங்கள் அங்கே நடக்க வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. வரும் நாட்களில் சீனா உடையிறக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு விதை போட்டது இந்தியா ஜப்பானாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயந்தான். இதை பூதி பெருசாக்கக்கூடிய விஷயம் அமெரிக்கா நினச்சா ரொம்ப சுலபமாக பண்ண முடியும் அப்படிங்கிறதான் உலக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுற விஷயமா இருக்குது.